எஸ்ஐ வந்து அதை ஒரு சூசைட்னு தானே சொன்னார். 90% சூசைடா தான் இருக்கணும் சார். அப்போ அந்த 10%? அந்த 10% பற்றி கேட்டால் கேரளா கர்நாடகா பார்டர் ஃபாரஸ்ட்லேருந்து தான் இந்த பாடி கிடச்சிது. ஓகே. அங்கே யாரும் இது வரைக்கும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட் பண்ணலை. இனி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொந்த பந்த யாரும் இல்லாதவராக இருந்தாலும் காட்டுக்கு போய் எதுக்கு சார் தற்கொலை பண்ணணும்? ஆதிவாசியாக இருந்தான்னா? ஆதிவாசியாக இருக்க முடியாது சார். ஏன் அப்படி? ஏன்னா சார், இந்த பாடி ஹேங் பண்ணியிருந்த ஹைட் சாதாரணமாக ஆதிவாசிங்க தற்கொலை பண்ணும்போது தான், அதாவது பழைய ரிப்போர்ட்டுகளை வச்சு பார்த்தா அவங்க உயரத்தில் தான் தூங்குவாங்க. மற்ற யாரும் அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறாங்க. ஹையோய்டு போன் ஃப்ராக்சர் தான் டெத் ரீசன் போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கு. அது ராணுடைய பாடி சார். கிட்டத்தட்ட 45 வயசு இருக்கலாம், அவ்வளோதான். அந்த பாடிக்கு 1.5 மாதம் பழக்கம் இருக்குது சார். எனக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னா, அந்த பாடியோட இடதுகால் முழங்காலுக்கு கீழே ஒரு மெட்டல் பிளேட் இருந்தது. உங்களுக்கு தெரியாததா, இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் ஆதிவாசிங்க பண்ண மாட்டாங்க.